வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நம்ம சேனலில் நாம் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, உயிர் இறைகளை பயன்படுத்தி எப்படி பெரிய பெரிய மீன்களை பிடிக்கிறாங்கன்னு பார்க்கலாம். இந்த பெரிய மீன்களை பிடிக்க நாங்கள் இதில் முழியம் அப்படின்னு சொல்கிற இந்த மீனை வந்து தூண்டிலுக்கு இரையாக யூஸ் பண்ணுவோம். இந்த சிறிய இறை மீன்கள் எல்லாத்தையும் நாங்கள் என்ன பண்ணுவோம், நைட்டு ஃபுல்லாக கடலையே தங்கி இந்த சிறிய மீன்களை ஃபஸ்ட்டு பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் பெரிய மீன்களை இதை பயன்படுத்தி பிடிக்க ஆரம்பிப்போம். அந்த மாதிரி தான் இப்போ பண்ணிக்கிட்டு. நாங்கள் ஒரு நாள் இரவு பகல் தங்கி எப்படி இந்த இறை மீன்கள்லாம் பிடிச்சி எப்படி பெரிய பெரிய மீன்கள்லாம் பிடிக்கிறேன்னு ஒரு ஃபுல் வீடியோ வந்து நான் முன்னாடியே போட்டிருப்பேன். அதனோட லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நான் அந்த மாதிரி வீடியோவை பார்க்காதவங்க கீழே போய் பாருங்கள். நாங்கள் பாக்ஸில் உயிர் காட்டி வச்சுருந்தேன். ஒரு சில மீன்கள்லாம் இறந்து போச்சு. இறந்து போன மீன்களை தூண்டியில் குத்தி விட்டோம்னா அந்தளவுக்கு பெருசாக மீன் ஆப்பிடாது. ஆனால் நம்ம உயிரோடு இருக்க மீன்களை குத்தி விட்டோம்னா அந்த மீனுக்கு பாடிக்க நிறைய பெரிய பெரிய மீன்கள்லாம் வரும். அதனாலேயே நாங்கள் உயிரிழைகளை பயன்படுத்தி மீன் பிடிக்கிறோம். இது தாங்க நாங்கள் யூஸ் பண்ணுற தூண்டில். இந்த மாதிரி தான் இந்த தூண்டியில் லைன் அடிக்க வச்சுருப்போம். இந்த லைன் அடிக்க வச்சதுனால இதை நாங்கள் லைன் தூண்டில்னு சொல்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். நாம் இந்த தூண்டில் ஒரு ரெண்டு தூண்டிலுக்கு இடைப்பட்ட தூரத்தில் பிளாஸ்டிக் கட்டை அல்ல திரவங்கள் கட்டை போடுவோம். அது ஏன் போடுறோன்னா, தூண்டிலில் மீன் நிறைய மாட்டிக்கிச்சுன்னா ஒரு சில கட்டைங்கள்லாம் உள்ளே முழுங்கிடும். அதனாலே அதை பார்த்து நம்ம கண்டுபிடிச்சி இதில் மீன் மாட்டியிருக்குன்னு சொல்லிட்டு எடுத்துடலாம். நாம் இறை மீன்கள் எல்லாத்தையும் போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிவிட்டு அந்த தூண்டியில் போட்ட தூண்டியில் திருப்பி எடுக்க ஆரம்பிப்போம். அப்படி எடுக்கும்போது ஏதாவது மீன் கிடைச்சா உண்டு. ஸோ அந்த மாதிரி தான் இந்த மாதிரி மீன் எடுக்க போயிட்டுருக்கோம், எடுத்துக்கிட்டே போயிட்டுருக்கோம். ஏதாச்சும் கிடைக்குதான்னு சொல்லிட்டு பார்க்கும். நம்ம வீடியோவை தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வாங்க, என்ன மீன் கிடைக்குதுன்னு பார்க்கலாம். இந்த தூண்டில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ரொம்ப ஆழ்கடலில் போடுற தூண்டியில் கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு 50 கிலோமீட்டருக்கு வந்திருக்கோன்னா பார்த்துக்கோங்களேன். நமக்கு பார்த்தீங்கன்னா நாமளும் ரொம்ப நேரமாக தூண்டியில் எடுத்துக்கிட்டே இருக்கோம். ஆனால் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு மீன் கூட வரல. இனிமேல் ஏதாச்சும் மீன் வந்தால் தான் உண்டு. எப்போவுமே தூண்டியில் ஒரு மீன் மாட்டிக்கிச்சுன்னா அது நமக்கு முன்னாடியே தெரிஞ்சிடும். ஏன்னா தூண்டியில் மீன் மாட்டிக்கிச்சுனாலே நாம் அந்த தூண்டில் பண்ணை பார்த்தும்போது அந்த பண்ணு ரொம்ப வெயிட்டாக தெரியும். நம்ம மாமா பண்ணு பத்திர வேகத்தை பார்த்தீங்கன்னா ரொம்ப வெயிட்டாக வருது. அதனால தான் ரொம்ப கஷ்டப்பட்டு பற்றிக்கிட்டு இருக்காரு. ஏதோ பெரிய மீன் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த மாதிரி பெரிய மீன்கள் வந்தால் மட்டுமே இவ்வளோ வெயிட்டாக அவர் பத்திர ஷேப்பு பார்த்தாலும் நம்மளுக்கு தெரியும். அதான் வச்சுக்காங்க, உட்காந்து நான் பக்கத்தில் உட்காந்துக்க முடியும். எல்லாத்துக்குமே முள்ளா அடுத்தது கொடுப்பா, கட் பண்ணி கட் பண்ணி குத்துனேரி. படகு காற்று வேகமாக அடிக்கிறதுனால ரொம்ப அதிகமாக ஆடிக்கிட்டே இருக்குது. இந்த மாதிரி அதிகமாக ஆடிக்கிட்டே இருந்தனாலே நம்ம தூண்டில் பண்ண பத்தும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதுவும் இதில் வேறு ஒரு பெரிய மீன் வேறு வந்துகிட்ருக்குன்னு நினைக்கிறேன். அதனால் அதை பத்துறதுக்கு ரொம்ப வெயிட்டாக வர்றதுனால ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். அந்த அரிதான் அது அரியது பார்த்து மேனி கொடுத்துரு. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வாங்க, பார்க்குறதுக்கு நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி உங்களுக்கு இன்ட்ரெஸ்டாக இருந்து பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம கமெண்ட்ல சொல்லுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மீன் பக்கத்தில் வந்தாச்சு. அது என்ன மீன் பார்த்தீங்கன்னா ரெண்டு மீனாக மாட்டிக்கிட்டு வந்திருக்கு பாருங்க. இந்த மீன் பேர் தான் நாங்கள் மயில் கோலான்னு சொல்லுவோம். மயில் கோலா ரெண்டு பெரிய பெரிய மயில் கோலா பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஒன்றா வந்திருக்கு. அதாவது பக்கத்து பக்கத்து தூண்டியில் மாட்டிக்கிட்டு ஒன்றுக்குள்ளே ஒன்று சுற்றிக்கிட்டு எப்படி வந்திருக்கு பாருங்கள். ஒரு மயில் மூக்கப்படி இந்த மாதிரியெல்லாம் ரெண்டு மீன் ஒன்றா கிடைக்கிறதுலாம் ரொம்ப அபூர்வங்க. நாங்கள் ரொம்ப நேரமாக மீனே இல்லாமல் இருந்தோம். ஆனால் கடவுள் பார்த்தீங்கன்னா ரெண்டு மீனை ஒன்றா கொடுத்துட்டான். இது ஒரு ஒரு மீன் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 30 கிலோக்கு மேலே இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த மயில் எங்க ஒரு மீனை தூக்கி போட்டில் ஏற்றியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இன்னொரு மீன் எடுக்கணும் பாருங்கள். இதனோட மூக்கெலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும். அதாவது இந்த மீன் வந்து ரொம்ப உயிரோடலாம் வந்துச்சுன்னா வயிற்றை குத்தி கிழிக்கிற அளவு கூட இருக்கும். அதனால் பார்த்து உஷாராக இருக்கணும். இந்த மீன் இப்போ ரொம்ப சோர்ந்து போச்சு. அதனால் நம்மளுக்கு பிரச்சனை கிடையாது.
இந்த மீன் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்துலேயே சோர்ந்து போயிட்டதுனால இந்த மீனை நம்ம ஈஸியாக பற்றி ஏற்ற முடிஞ்சுது. ஒருவேளை இந்த மீன்கள்லாம் நல்லா ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா பண்ணு கட்டாயிட்டு அப்புறம் இந்த மீனே பறி கொடுத்துட்டு போனாமல், ஏதோ நமக்கு இன்றைக்கி லக் இருந்ததுனால இந்த ரெண்டு மீனுமே நம்மளுக்கு கிடச்சிருச்சு. ஏன்னா இந்த மாதிரிலாம் கிடைக்கிறது ஒரு மிக அபூர்வமான விஷயந்தான். பக்கத்து பக்கத்து துண்டிலே ரெண்டு மீன் மாட்டிக்கிட்டு அதுவும் அதை பிடிச்சி போட்டில் ஏற்றுறதுலாம் கொஞ்சம் பெரிய விஷயந்தான். நாம பாத்தீங்கன்னா கரைக்கு வந்தாச்சு. ஆனா நாம புடிச்சிட்டு வந்த மீன்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம ஒவ்வொரு மீனை எடுத்துட்டு போயிட்டு கரைக்கு எடுத்துட்டு போய் வச்சுட்டு இருக்கோம். அந்த மாதிரி இதை பிடிச்ச மீன் அந்த பெரிய மயில் மீனை ஒன்று தூக்கிட்டு வராங்க பாருங்க. இந்த மயில் மீன்களோட விலையை பற்றி சொல்லணும்னா இந்த மீன் வந்து ஒரு கிலோ இங்கேதுக்கு பார்த்தீங்கன்னா 100 ரூபாய்க்கு எடுக்கிறாங்க. அதிகபட்ச விலையே 100 ரூபா தான். இந்த மீனோட டேஸ்ட்டை பற்றி சொல்லணும்னா நல்ல ஒரு ருசியான மீன் தான் இதுவும். ஆனால் இது ரொம்ப பெருசாக இருக்கிறதுனால இங்கே இருக்க கஸ்டமர் யாருமே வாங்க மாட்டாங்க. ஃபுல்லாக பெரிய பெரிய வியாபாரிங்க, அதாவது எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்க மட்டும்தான் இந்த மாதிரி மீன்லாம் வாங்குவாங்க.